ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏப்ரல் மேலாலே வெக்கேஷன் டைம், ஸோ எல்லாருமே அவரவர் நேட்டிவ்க்கு அப்புறம் பிக்னிக்கும் ஜாலியாக சுத்த போவோம். நாங்களும் அப்படி தான் ரீசெண்டாக எங்கள் சொசைட்டிலேருந்து நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் மும்பையிலேருந்து மகாபலீஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு பிக்னிக் போயிருந்தோம். 2 நைட்ஸும் 1 டேயும் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் 8:00 போல் நாங்கள் மும்பைலேருந்து கிளம்பிட்டோம். அந்த வேலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எங்கள் கூட வந்தவங்க குஜராத்தி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குஜராத் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் பாப்டா ஜிலேபியும் வடைப்பாவும் வாங்கினோம். கூட வந்தவங்க இன்றைக்கி ஃபாஸ்டிங் வேறு தான் இருக்கிறதுனால அவங்க வெளியே சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டானா இது ஜவ்வரிசி போட்டு கிச்சடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டானான்னு வேறு ஒன்றும் இல்லை, ஜவ்வரிசி உப்புமா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. விரதம் நல்ல உப்பு போடாமல் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த மகாபலீஸ்வர் பிளேஸ் நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆகும். நான் இந்த இடத்துக்கு செகண்ட் டைம் போகிறேன். நாங்கள் சம்மரில் போனதுனால மரம் செடிகள்லாம் கொஞ்சம் காஞ்சி தான் இருந்தது. விண்டர் அல்லது மழை சீசனில் போனோன்னா ரொம்பவே க்ரீனிஷ் அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. எங்கள் கூட வந்த குஜராத்தி ஃப்ரெண்டு கிளப் மகேந்திராவில் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காரு. ஸோ அதில் டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கிளப் மகேந்திரா மெம்பர்ஷிப் எடுத்துருக்குறாங்கல்ல, அவங்க கூட ஒரு ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எங்கள் கூட ட்ராவல் பண்ண அந்த குஜராத்தி ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் சுத்தமாக ஒத்துக்காதான். ஸோ வழிநடுங்க அவங்க வாமிட் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க. ஸோ ஆன் த வே ஃபுல்லாக அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணி நின்று தான் வந்து சேர்ந்தோம். அதனால் கிளப் மகேந்திராவை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 12:00, பட் நாங்கள் 2:30 தான் ரீச் ஆனோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ மகாபலீஸ்வரர் ரீச் ஆகிட்டோம். இந்த கிளப் மகேந்திராக்குள்ள செக்யூரிட்டி நம்மளை ஃபுல் செக்அப் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இந்த கிளப் மகேந்திராக்குள்ளாலே நிறைய ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், அப்புறம் ஸ்பா, அப்புறம் ரிசப்ஷன் எல்லாமே இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எங்கே இருக்குதுன்னு. ஸோ அந்த போர்டில் உள்ள டைரக்ஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த கிளப் மகேந்திராக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என் ஹஸ்பண்டும் எங்கள் கூட வந்த ஃப்ரெண்டும் சேர்ந்து கார்ல இருந்து லொகேஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த லேடிக்கு தான் டிராவலிங் ஒத்துக்கவே செய்யாது. ஸோ அந்த வே ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரிசப்ஷனில் செக்இன் பண்ணிட்டு இருக்காரு. போனோடனே எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்குமோ, என்னென்ன ஸ்பெஷலோ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதில் டைம் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மல் படி நடக்கும். செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது 3:30 மேல் ஆகிடுச்சு டைம். ஸோ எல்லாருக்கும் நல்லா பசி வந்துடுச்சு. ஸோ அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். ஓகே, எங்கள் கூட வந்த குஜராத்தி ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன். ஸோ வெஜ் சூப்பும் தால் கிச்சடி தான் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் அகோர பசி இருந்ததுனால என்னவோ தெரியல, தால் கிச்சடி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் கூட வந்த குஜராத்தி லேடி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரதம், அதனால் அவங்க தால் கிச்சடி சாப்பிடல. வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சாப்பிட்டானா ஜவ்வரிசி கிச்சடியே சாப்பிட்டுக்கிட்டாங்க. எல்லோரும் லஞ்சு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போனோம். இதுதான் எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்த ரூம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே வசதியாக போயிடுச்சு. எங்களுடைய ரூமை லைட்டாக ஓவர் வியூ மட்டும் காட்டுறேன். ஒரே பெரிய ரூம் தான், அதில் ஒரு பெரிய டபுள் காட் கட்டில் போட்டிருந்தாங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுபோக டிவி, வார்ட்ரோப், கெட்டில் எல்லாமே எமர்ஜென்சிக்கு வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு உள்ளே இருந்தே ஸ்டேர் கேஸ் உள்ளே மேலே ஏறுது, அதுலேயும் ஒரு டபுள் காட் பெட் போட்டிருந்தாங்க. ஸோ மேலே ஒரு ஃபேமிலி, கீழே ஒரு ஃபேமிலி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி, அதுலேயும் டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் பாத்ரூமும் சேர்ந்து ரொம்பவே பெருசாகவே இருந்தது. வாஷ்ரூம்குள்ளால் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அசசரிஸ், சோப்பு, ஷாம்பு,
ஹேண்ட் வாஷ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாத்ரூம்லேயே ஹேர் ட்ரையரும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு பிக்னிக் போயிருக்கேன், எந்த ஒரு ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். அப்புறம் ஷவர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி கிளாஸ்னாலே டோர் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் கீசரும் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஈவினிங் இந்த கிளப் மயந்திராவை சுற்றி பார்க்குறதுக்கு போனோம். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஜோன் ஏரியா. இதுக்குள்ளால பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அடல்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு தனித்தனியாக கேம்ஸ் இருந்தது. இதுதான் அந்த குஜராத்தி ஃப்ரெண்டோட பொண்ணு. இந்த பொண்ணும் என் சின்ன பையனும் சேம் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இந்த பிளே ஜோனுக்குள்ளால விஆர்டிடி, போலோ, அப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட், இந்த மாதிரி நிறைய இன்டோர் கேம்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டைத்தில் வாலிபால் பிளேயராக இருந்தேன், அதனால தான் என் பையன் இப்படி கிண்டல் பண்ணுறான். அவன் கன்னட திரும்ப படிக்கும் போது ஹாட்ரிக் ஹாட்ரிக் யெஸ் ஹாட்ரிக் ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி வேறு எங்கேயும் சுற்றி பார்க்க போகிறதா பிளான் இல்லை. ஆல்ரெடி டைம் 6:30 மேல் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லா கேம்ஸையும் ஆசை தீர போர் அடிக்கிற வரையும் விளையாடிக்கிட்டோம் நாங்கள். ஸ்லோலி ஸ்லோலி விக்கி. இப்போ என் பெரிய பையன் விஆர் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் எப்படின்னா நிறைய தீம்ஸ் இருக்கும், நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த விஆர் மாட்டியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய வீடியோ எஃபெக்ட்டும் ஆடியோ எஃபெக்ட்டும் கிடைக்கும். பார்த்துட்ருக்க நமக்கு வீடியோ எஃபெக்ட் மட்டும்தான் கிடைக்கும், ஆடியோ எஃபெக்ட் நமக்கு சுத்தமாக கிடைக்காது. இந்த விஆரில் அந்த ஆடியோ எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டும் நல்லாவே ஷேக் ஆகும். வர்ஷு கேசா கச்சே என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பில்லியார்ட்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. பட் இதில் ஒரு காமெடி இருந்தால் ரெண்டு பேருக்குமே சுத்தமாக அந்த கேம் தெரியாது, அப்படின்னு சூப்பராக விளையாண்டாங்க. நான் கூலாக இருந்து கார் கேம் விளையாடிட்டுருக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளப் மகேந்திரா ப்ளே ஜோனுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய அவுடோர் கேம்ஸ் இருந்தது. பேட்டரி சைக்கிள், கிரிக்கெட், அப்புறம் கிட்ஸுக்கு ட்ராம்போலின், அப்படி நிறைய கேம்ஸ் இருந்தது. நான் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த பிக்னிக் 3 days, அதாவது 2 nights ஒன் டேயும் போயிருந்தோம். ஸோ 3 days ப்ரோக்ராமையும் ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லென்த்தியாயிரும், அதனால் நான் டிவைட் பண்ணி ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேன்னு தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் டேக்குள்ளதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ளதை வியூஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் விஆர் ட்ரை பண்ணுறாங்க. பட் என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணியிருந்த தீமுக்கு பயங்கரமாக ஷேக் ஆன மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஒரு வழியாக இன்டோர் கேம்ஸ் அவ்வளோத்தையும் நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு அவுட்டோர் கேம்ஸ் ட்ரை பண்ண போயிட்டோம். அவுட்டோர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிரிக்கெட், பேட்டரி ஸ்கூட்டர், ஃபிஷ் ஸ்பா, ட்ராம்போலின், அப்படி நிறைய கேம்ஸ் இருந்தது. என் பெரிய பையன் சூப்பராக பேட்டரி ஸ்கூட்டர் ட்ரை பண்ணான்.
நார்மல் ஸ்கூட்டியும் அவன் பழகிட்டான். ஸோ அவனுக்கு இது ஈஸியாகவே இருந்தது. இந்த பேட்டரி ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரியே பிரேக்கு ஆக்சிலேட்டர் எல்லாமே இருக்குது. பட் நான் இந்த மாடலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வேறு எங்கேயும் இதே மாதிரி பார்த்ததில்லை. என் சின்ன பையனுக்கு இந்த அளவுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அவனை வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே டபுள்ஸில் போனாங்க. அப்புறம் எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே இந்த ஃபிஷ் ஸ்பா ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி பேங்காக்கில் இந்த ஃபிஷ் ஸ்பா ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது இந்த மீன் கடிக்குமான்ட்டு. பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஃபிஷ் ஸ்பா ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலுக்கு ரொம்ப மசாஜ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம காலில் உள்ள அழுக்குகளும் சுத்தமாக காணாமல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஸ்பாலாம் நம்ம காசு கொடுத்தான் ட்ரை பண்ணணும். பட் இங்கே எங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்து போயிருக்கிறதுனால எல்லாமே ஃப்ரீ தான். இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாலும் டைம் போனதே தெரியல. ஆல்ரெடி டைம் 9:00 மேல் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் டைம் ஆகிட்டு சின்ன பையன் கடைசியாக PS4 மட்டும் விளையாடிட்டு போகலான்னு சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் எடுத்து கரைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரோக்கி ஆடியோ கிளியராக வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா என் பையன் ட்ரை பண்ணான். பட் அவனுக்கு சுத்தமாக தமிழ் எழுத படிக்க தெரியாது. லிரிக்ஸ் ஃபுல்லாக மொபைலை பார்த்து ட்ரை பண்ணான். எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட் குஜராத்தி சாங் சிங் பண்ணார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் கரோக்கி எல்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட போகும். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ், நான்வெஜ், அப்புறம் சூப், சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் மெயின் கோர்ஸ், டெசர்ட் எல்லாமே இருந்தது. எல்லாமே பஃபே தான். ஸோ நமக்கு வேண்டியதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமில் போய் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் அவுட்டிங் போனோம். அந்த வீடியோவில் நான் தனியாக போட்டேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.